வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்று மீன ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் இப்படித்தான் நடக்கும் இந்த விஷயங்கள். அது என்னென்ன விஷயங்கள்? பதிவினை பார்த்தால் உங்களுக்கு தெரிந்துவிடும். பதிவை பார்ப்பதற்கு முன்பாக நம்மளுடைய ஆஸ்ட்ரோனிஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். மீன ராசி அன்பர்களுக்கு மற்ற 12 ராசியினரை காட்டிலும் ஒரு சிறப்பு என்று சொல்லலாம், ஒரு நல்லது ஒரு கெட்டது என்று கூட சொல்லலாம், இரண்டும் கலந்துதான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அம்சம் உண்டு அவருடைய வாழ்க்கையில். இது இப்படித்தான் நடக்கும். அது எது? மீன ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். அவர் மீன ராசிக்கு மட்டுமல்ல, உங்களுடைய ராசியிலிருந்து 10 வீடாக வரக்கூடிய தனுசு ராசிக்கும் அதிபதி. இரண்டிற்குமே அதிபதி இந்த குரு. இந்த குருவானவர் 11 வீட்டில் மகர ராசியில் நீசமடைவார். இதனால்தான் என்னவோ மற்ற ராசினர் கட்டிலும் இவர்களுக்கு மட்டும் லாபம் என்பது கைக்கு அடங்காத எக்ஸ்ட்ரா பணம் என்பது சேர்த்து வைக்கக்கூடிய திறமையும் குணமும் இவர்களுக்கு குறைவு என்று சொல்லலாம். காரணம், 11 வீட்டில் குரு நீசம் அடைந்துவிடுகிறார். அவர் 10 வீட்டிற்கு அதிபதி, மேலும் உங்களுடைய ராசிநாதன். அதனால் லாப பணத்தை சேர்த்து வைக்கின்ற அந்த எண்ணங்கள் இவர்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும். அதில் குறிப்பாக தங்கம், இவர்களுக்காக வாங்கிய தங்கம், இவர்களுக்காக உடல் ரீதியாக அணியக்கூடிய அந்த தங்கத்தை இவர்கள் பயன்படுத்தாமல் அணியாமல் அப்படியே வைத்து விட்டால் அந்த தங்கமானது ஒன்று அடமானத்திற்கு போய்விடும், அல்லது காலியாகிவிடும், அல்லது தொலைந்துவிடும், அல்லது டேமேஜ் ஆகிவிடும். அந்த தங்கத்தை இவர்கள் உடல் ரீதியாக பயன்படுத்துகின்ற பொழுது மட்டுமே இவர்களுக்கு அது நல்லதொரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். காரணம், 5 வீட்டில் கடகராசியில் உச்சமடைவார். அதனால் தங்கத்தை இவர்கள் பயன்படுத்த வேண்டும். ஒன்று, இவர்களுக்கு வாங்கிய தங்கமாக இருந்தாலும் சரி, அல்லது இவர்களுடைய மனைவிக்கு, அல்லது கணவனுக்கு, அல்லது இவர்களுடைய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய தங்கம், எப்படி பார்த்தாலும் வீட்டில் தங்கம் பயன்படுத்தாமலேயே மிக நீண்ட நாட்களாக, அதாவது ஒரு நாள் இரண்டு நாள் போடாமல் இருக்கலாம், மிக நீண்ட நாட்களாக தங்கத்தை பயன்படுத்தாமல் சும்மா இருத்தல் கூடாது தங்கத்தை. அது இந்த மீனராசி என்பவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும். தங்கத்தை உடனடியாக பயன்படுத்துகின்ற பொழுது மட்டுமே அது அவர்களுக்கு இரட்டிப்பு லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். 11 வீட்டில் குரு நீசமடைவதால் உடலில் பயன்படுத்தாத தங்கம் இருந்தால் அந்த தங்கம் உங்களுக்கு விரயமாகும். இது உங்களுக்கு இப்படித்தான் நடக்கும். அடுத்து தொழில், 10 வீட்டிற்கு அதிபதியும் இந்த குரு தான். தொழில், ஒரு தொழிலையோ உருவாக்கிவிட்டு நீங்கள் அது கண்டும் காணாத போல் விலகி நின்றாலோ, தொழில் நடக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் அடிக்கடி செல்லாமல் நீங்கள் வேறு ஏதும் பிஸ்னஸோ தொழிலோ வேறு எக்ஸ்ட்ரா ஏதோ பார்த்தீர்கள் ஆனால் உங்களுடைய நேரடி தலையீடு இல்லாமல் இருந்தாலும் அந்த தொழிலில் லாபம் பார்ப்பது மிகவும் அரிது. காரணம், 11 குரு நீசமடைகிறார். அதனால் பார்ட்னர்ஷிப் தொழில் என்றாலுமே நேரடி தொடர்பு, நேரடியாக விசிட் செய்வது அடிக்கடி செய்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு லாபம் கிடைக்காது, தொழிலில் நிலைக்காது என்று சொல்லலாம். 3, கார், வண்டி, வாகனம். இந்த காரு என்கிற வாகனத்துக்கு அதிபதியே குருதான். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அந்த வாகனத்தை சொந்தமாக நீங்கள் ஓட்டி பழகிக் கொள்வது உங்களுக்கு நல்லது. 11 வீட்டில் குரு நீசமடைவதால் டிரைவர் போட்டு ஓட்டுவது, அல்லது மற்றவர்களுக்கு இரவலாக வண்டி வாகனத்தை கொடுக்கின்ற பொழுது அது உங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தையும் விளைவுகளையும் ஏற்படுத்தி தரும். வண்டி வாகனம் சும்மா இருத்தலும் கூடாது. வண்டி வாகனத்தை வாங்குகிறீர்கள், அது சும்மா ஒரு இடத்தில் இருக்கிறது மிக நீண்ட நாட்களாக, அல்லது அது பயன்படுத்தாமல் இருக்கிறீர்கள், ஒரு 30 நாட்களை தாண்டியும் அது பயன்படுத்தவில்லை, ஒரு மாதமாக பயன்படுத்தவில்லை, அப்படி என்றாலும் அந்த வண்டி வாகனத்துடைய அதிர்ஷ்டமும் லட்சுமி ராசமும் உங்களுக்கு கிட்டாது. அது வேறு கைக்கு மாறிவிடும், அல்லது விரயம் ஏற்பட்டுவிடும். இப்படி இந்த 3 விஷயங்களும் உங்களுக்கு இப்படித்தான் நடக்கும். இது சரியாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இது எல்லாவற்றையுமே தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்றால், உங்களுடைய மீன ராசியில் மட்டுமே புதன் நீசமடைவார். அவர் 4 வீட்டிற்கு அதிபதி. அதனால் உங்களுக்கு இந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பான முறையில் வாழ்க்கையில் திருமணத்திற்கு பின்புதான் திருப்பம் நடக்கும். காரணம், 7 வீட்டிற்கும் அவரே அதிபதி.
அதனால் திருமண வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும், அது நல்ல திருப்பமா கெட்ட திருப்பமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். திருமண வாழ்க்கையில் மட்டும் தெளிவாக நிதானமாக யோசித்து தெளிவான வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு நேர காலம் வேணாம் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் திருமண வாழ்க்கையில் மட்டும் இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் தெளிவாக சிந்தித்து ஆலோசனை செய்து அதன் மூலம் முடிவெடுப்பது நல்லது. காரணம், ஏழுக்கு அதிபதி புதன் உங்கள் வீட்டில் மீனராசினை சம்பந்து விடுகிறார். அதை மட்டும் நீங்கள் இப்போ சரியாக பார்த்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது இந்த மீனராசி அன்பர்களுக்கு. இந்த குரு ஐந்தில் உச்சம் அடைவதால், கடகராசியில் உச்சம் அடைவதால் உங்களுக்கு பல்வேறு விதமான தெய்வ அதிர்ஷ்டங்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கும், தெய்வ அருளும் கிடைக்கும். அதனால் தெய்வ வழிபாடை மேற்கொள்வது மிகவும் நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இது போன்ற அடுத்தடுத்த ஜோதிட சம்பந்தமான பதிவை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய ஆஸ்ட்ரோ நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.